ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சில் பார்ட் 16 இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம முடியை ரொம்பவே கருப்பாகவும் நல்ல அடர்த்தியாகவும் நல்ல சில்கியாகவும் மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹேர் பேக்கை நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கையில் எடுத்திருக்கேன். முருங்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபாலை உடனே ஸ்டாப் பண்ணிடும். அப்புறம் நம்மளுக்கு ஸ்பிளிட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நுனி முடியில் ஒரு சில பேருக்கு வெடிப்பு இருக்கும், அதெல்லாமே நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். இந்த வெடிப்பு இருந்தாவே நம்மளுக்கு முடி வளராது. அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஹேர் பேக் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக முடி மாறிடும். அதே மாதிரி ஸ்பிளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதோட நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். செம்மட்ட முடி இருந்தால் கூட அதை வந்து நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும். இந்த முருங்கையிலையே நான் ஆல்ரெடி தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது செம்பருத்தி பூக்கள் ஒரு 20 எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கனால 20 எடுத்துருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 10 கூட எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூக்கள் பார்த்திங்கன்னா நம்ம முடியோட வேர்க்கால்களை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். முடியை லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் மாற்றும். அப்புறம் நம்ம ஹேரை நல்ல சில்கியாக மாற்றி கொடுக்கும். ஸ்பிளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். இதை வந்து அதில் உள்ள மகரந்த தாளை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காம்பலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது செவ்வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். செவ்வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அப்புறம் விட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறைய ஊட்டச்சத்து இருக்கனால நம்ம ஹேர் வளர்ச்சிக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஹேரை நல்ல சில்கியாக மாற்றி கொடுக்கும். ஸ்பிளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை ரொம்ப சில்கியாக மாற்றக்கூடிய கற்றாழை எடுத்திருக்கேன். அதாவது ஆலிவரான்னு சொல்லக்கூடிய இந்த கற்றாழையை நம்ம வந்து நல்லா தண்ணியில் அலசிடுங்க. அந்த மஞ்சள் கலரில் லிக்விட் இருக்கும், அதெல்லாமே அலசிட்டு அதில் உள்ள முட்கள் தோல் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியில் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். ஆலிவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரோட ஸ்பிளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ஃபாலை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு சாஃப்டான ஒரு ஹேரை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஹேர் ட்ரையாக இருந்தால் கூட ரொம்ப சாஃப்டாக மாற்றிடும். அப்புறம் நம்மளுக்கு முடியை கருமையாக மாற்றி கொடுக்கும். இதை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது செம்பட்ட முடியாக இருந்தாலும் நம்மளுக்கு இளநரை இருந்தாலும் அதை எல்லாமே மாற்றி ரொம்ப கருமையான ஹேரையும் கொடுக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்க போகிறோம். ஏன்னா ஆலிவரா வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் ஆல்ரெடி தண்ணி ஃபார்ம் ஆகும். அதனால நம்ம கெட்டியாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், துளி கூட தண்ணி சேர்க்காமல் ரொம்பவே நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைக்கும் போது நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணவே தேவையில்லை, சூப்பராக அரைபட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இதில் துளி தண்ணி கூட சேர்க்காமல் நம்ம அரைச்சிருக்கோம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. இந்த ஹேர் பேக்கை நம்ம ஒரு போலில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் நான் வந்து ஆயில் ஒன்று சேர்க்க போகிறேன். இந்த ஆயில் நான் வந்து ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்ட கேஸ்டர் ஆயில் அப்படி இல்லைன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை நான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் ஆயிலில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரூட்லேருந்து ஹேர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேரை சிக்கலாக எடுத்துட்டு ரெண்டு பக்கமாக பிரித்து போட்டுட்டு நம்ம வந்து ஹேர் பேக் போட்டுக்கலாம். ஹேர் பேக்கு இந்த மாதிரி போடுங்க. அதாவது ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது நல்லா ரூட்லெல்லாம் படுற மாதிரி ஃபுல்லாக லேயர் லேயராக பிரித்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த ஹேர் பேக் போய் சேரும். நல்ல இதை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஷாம்பாஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் தினம் தினம் ஹேர் பேக்கை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாதா, அதே மாதிரி சளி பிடிக்காதான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹேர் பேக் தான் நிறைய போட்டுட்டு வரோம். ஹேர் ஃபாலே எனக்கு வந்து நடக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சளியும் பிடிக்காது. என்ன காரணம்னா எனக்கு ஹீட் உடம்புங்கிறனாலையும் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனாலையும் தான். என்னென்னா ஹேர் பேக்கை போட்டதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஹேரை ட்ரை பண்ணிடணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். அந்த நாளைக்கே நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல தலைபாரம் ஆயிரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்பப்போ ஆவி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே சளி பிடிக்கவே பிடிக்காது.
அதாவது கூலிங் உடம்பாக இருக்குது, ரொம்ப சளி பிடிக்குது, சேரவே சேராதுங்கிறவங்க இந்த நம்ம ஹீட் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் இல்லையா ஹேர் பேக்லாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாரத்தில் ஒரு தடவை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி சளி பிடிக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நம்மளுக்கு ஊட்டச்சத்து ஹேருக்கு அதிகமாக இருக்கும் போது 6 மாதத்தில் வளர்ற முடி 3 மாதத்துலேயே நம்மளுக்கு வளர்ச்சி அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கே தெரியும், நான் எனக்கு அப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன், என்னோட முடியும் அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கு. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.